இவரு சோழ நாட்டுல இருக்க திருஆக்கூர் அப்படின்ற ஊர்ல குலத்துல பிறக்கிறாரு இவரோட வாழ்க்கை வரலாறு பாத்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையானதுங்க எல்லா நாயன்மார்கள் மாதிரிதான் சிவபெருமான் மேல அதீத பக்தி வச்சிருக்காரு சிவனடியார்களுக்கு அன்னதானம் போடுறாரு அவங்க தங்கறதுக்கு இட வசதி செஞ்சு தராரு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து 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 பூர்த்தி செஞ்சு தராரு இவரோட இந்த அதீத பக்தியாலையும் அவரோட சேவையாலையும் நாயன்மார் வரிசையில இடம் தருறாரு இவர் வாழ்ந்த ஊர்ல சோழ அரசர் இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு நாப்பத்தெட்டு நாட்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போன்றதா ஒரு வேண்டுதல் வச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி தினமும் ஆயிரம் பேருக்கு உணவு சமைப்பாங்க எண்ணி ஆயிரம் எலை போடுவாங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுவாங்க இது வந்து ரொம்ப சிறப்பா அந்த ஊர்ல நடந்துக்கிட்டே வருது ஏழு நாள் முடிஞ்சிருச்சு நாப்பத்தி எட்டாவது நாள் அவரோட வேண்டுதலோட நிறைவு செய்யற நாள் அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தான் வராங்க ஒருத்தர் மட்டும் கம்மியா இருக்காங்க சரி நாங்க இருக்கிற பணியாட்களும் இன்னொருத்தர் வருவாங்க நம்ம அன்னதானம் போட்டு வேண்டுதல முடிச்சிடலாம் அப்படின்னு பாத்துட்டே இருக்காங்க ஆனா யாரும் வரல அப்ப அங்க ஒருத்தர் கேக்குறாரு என்னங்க சாப்பாடு போடுவீங்களா இல்லையா இன்னும் எவ்ளோ நேரம் நாங்க காத்துட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பணியால் இல்ல இல்லீங்க ஐயா கொஞ்சம் நேரம் பொறுங்க இன்னும் ஒருத்தர் வந்தா நாங்க சாப்பாடு போட ஆரம்பிச்சிடறோம் இல்ல எங்க அரசரோட வேண்டுதல் முழுசா நிறைவேறாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அவரோ நீங்க போய் இலை போடுங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு அவருக்கு என்ன அது சொன்னது ஒரு தெய்வ வாக்காவே தோணுது அதே மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உள்ள கூட்டிட்டு போய் உக்கார வைக்கிறாங்க இலை போடுறாங்க பார்த்தா ஆயிரம் இலைக்கு ஆயிரம் பேர் உக்காந்துட்டு இருக்காங்க சரினு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் நிறைவடைஞ்ச அப்புறம் எல்லாரும் இவங்கள வாழ்த்திட்டு கிளம்புறாங்க வாழ்த்துட்டு கிளம்பும்போது பார்த்தாலும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி பேர் தான் இருக்கிறாங்க அங்க ஆயிரத்தில் ஒருவரா வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குந்து இறைவன் தான் அதனால் அந்த ஊர்ல இருக்க சிவபெருமானுக்கு பேரு ஆயிரத்தில் ஒருவர் அதே ஆலயத்துல சிறுப்புலி நாயனாருக்கு ஒரு சன்னதியும் இருக்குது அந்த ஊர்ல பிறந்த ஒரு நாயனார் அப்படின்னு அவருக்கு அங்க சிறப்பு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களோட வாழ்க்கை வரலாறு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதையும் அவசியம் போய் பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி